இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு நபரை நான் வந்து சந்திக்க நேரிட்டேன். இது நிஜமாலே நேரில் நடந்த ஒரு விஷயந்தான். நான் அது கண்ணில் பார்த்தேன். அவங்க பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஊர்லேருந்து, அதாவது கோவையிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்திருந்தாங்க. அப்படி சென்னைக்கு வரும்போது சென்னையில் வந்து அவர் எல்லோரும் பீச்சில் உட்காந்து பேசின்னு இருந்தாங்க. பேசின்னு இருக்கும்போது இவர் என்ன சொன்னார், நான் அப்படியே ஒரு வாக்கிங் போகிறோம் வரையான்னு கேட்டார். உடனே இவர் சொன்னார், இல்லை நான் இங்கே உட்காந்துருக்கேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. இவர் வந்து ஒரு பெரிய ஒரு பொலிட்டீஷியன் கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வச்சுருந்தார். இவர் அப்படியே வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்தது. என்ன அப்படின்னு கேட்டோம்னா, டக்குன்னு அவருக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருத்துன்னு. இந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்ச ஒரு பதட்டத்தில் ஒரு சந்தோஷத்தில் நேராக போனார். அவர் ஆட்டோவை பிடிச்சி நேராக அந்த ஆஃபீஸுக்கு போயிட்டார். இவரை மறந்துட்டார், இவர் இங்கேயே விட்டுட்டு இவரை மறந்துட்டார். இவர் இங்கேயே உட்காந்துட்டுருக்கார். நான் காலையில் வந்தாங்க, சரி இவங்க வந்து பீச்சுக்கு போனாங்க, எப்படி இருக்கேன்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணி, எங்கே பார்க்கணும், பீச்சில் தான் இருக்கேன்னார். அவர் எங்கே இருக்கார் அவர் தெரில, இப்படி வாக்கிங் போனார்னார், வரவே இல்லை. அப்படியே நீ கிளம்பி வந்துருன்னு சொன்னோம், அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இல்லை இல்லை இல்லை, அவர் நம்பிக்கையோடு எங்கிட்ட அவர் பையை கொடுத்து இங்கே விட்டுட்டு போயிருக்காரு, நான் வந்து இங்கே விட்டு நான் அங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து தேடுவார் அப்படின்னு சொன்னாராம். அவருக்கு ஃபோன் பண்ணியா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை இல்லை அவர் ஏதாவது பேசிட்டு போயிட்டுருப்பார், நான் வந்து எதுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணோம், வந்துடுவார், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன், இல்லை சாப்பிடலை அப்படின்னு சொன்னார். முதல்ல இதை கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணோன்னா, அச்சுயோ நான் காலையில் மறந்து விட்டுட்டு போயிட்டோம், மத்தியானம் லஞ்ச் டைம் தாண்டி எடுத்து அங்கேயே இருந்துட்டுருக்கான் பாவம்னு சொல்லி திருப்பி அவருக்கு ஃபோன் பண்ணி கிளம்பி வான்னு சொல்லி அவருக்கு ஒரு ஆட்டோவை பிடிச்சி கிளம்பி வந்துடறான். அப்போது நம்பிக்கை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அந்த நபர்கிட்ட நான் பார்த்தேன், விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு கோவப்படலை, விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு அவர் மேலே நம்பிக்கை இழக்கலை, விட்டுட்டு போயிட்டார் அப்படின்னு அவர் வந்து அந்த டென்ஷனும் ஆகலை. அதே இடத்துல நின்று இருந்தால் திருப்பி வந்து என்னை கூப்பிட்டு போவாருங்கிற அந்த நம்பிக்கை எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அவர் கோபித்து கொள்ள, அதுதான் ஒரு பெரிய ஐயோ மறந்துட்டு போயிட்டாரா அப்படின்னு. இந்த மாதிரி மனசு வர்றதுக்கு இன்னும் நமக்கு எத்தனை வருஷம் ஆகும் இல்லையா? இறைவன் இந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர்களை சிறப்பாக படைப்பதுண்டு. இதை நான் அனுபவபூர்வமாக பார்த்தேன். இந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் எங்கள் குருஜி சொன்ன மாதிரி அடாப்ட் அட்ஜஸ்ட், இட்ஸ் அ ஹையஸ்ட் சாதனர். அதமாக அடாப்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஒரு பெரிய சாதனையாக வரக்கூடியதாகவும், ஒரு பெரிய சாதனைன்னு சொன்னால் பெரிய யோக நிலைன்னு சொல்லுவாள். அந்தமாரி யோக நிலையை நம்மளுக்கும் நம்ம அடையணும். இந்த குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.